வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே, இது வந்து நம்ம வெதருக்கான செகண்ட் அப்டேட். நம்ம சம்பளோடது நம்ம வந்து வானிலை செல்வகுமார் சாரோட இணைந்திருக்கோம் இன்னைக்கு. வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம், அதில் வந்து இந்த கோடை சீசனில் அடுத்த ஒரு மழை ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து எலெக்ஷனை ஒட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துலாம் வணக்கம். ஓகேங்களா? அதாவது கடந்த அப்டேட்டின் பொழுது வங்கக்கடலோட மத்திய பகுதியில் வலுவான உயரழுத்தம் 24 மணி நேரமும் குளிர்காற்றை கடலிலிருந்து கடலின் மேலடுக்கிலிருந்து தரையை நோக்கி அனுப்பி கொண்டிருந்தது. அது தரையில் ஏறும் பொழுது குளிர்காற்றாக நுழைந்து உள்ளே பகலில் வெப்பமடையும் பொழுது அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்கள் நோக்கி சென்று 107 டிகிரி வரைக்கும் வெப்பநிலையை உயர்த்தியது. இரவிலே அதே தலைகீழ குளிர்காற்றாக குளிர்ந்த சீதோஷ்ணிலை பனிப்பொழிவு இருந்தது கடலோரத்தில். இப்பொழுது அந்த உயரழுத்தமானது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி விலகி சென்று விட்டது. புதிய வரவாக சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. இதன் காரணமாக குளிர்காற்று விலகி கடல் நீராவி காற்று தமிழகத்தின் தரையேற சாதக அமைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் இந்த அமைப்பு தமிழ்நாட்டின் தென்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் மழைப்பொழிவை உறுதியாக தொடக்குவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் வடகடலோரத்திலும் டெல்டாவின் அதாவது பாதிக்கு வடக்கே உள்ள பகுதி மற்றும் சென்னை வரைக்கும் உள்ள பகுதியில் மேகம் சூழ்ந்த வானிலையும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழையும், டெல்டாவின் தெற்கு பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும், தென் மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவையும் ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை மதிய வேளையில் கொடுக்கலாம். அது படிப்படியாக முன்னேறி நெருங்கி வரும் பொழுது தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட உள்பகுதிகளுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக நாளை இரவு மறுதினம் அதாவது ஏப்ரல் 13 தேதி சனிக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், 12 தேதி இரவே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கலாம். 13 தேதி உறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை ஒதுக்கி கொடுக்கும். பெய்யும் இடத்தில் கனமாக 5-6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கூட தென் மாவட்டங்களில் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அருகருகே ஒதுக்கிவிட்டும் செல்லும் இந்த கோடை மழை. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும், சில இடங்களிலே இடி இல்லாத மழையாக இருக்கும். ஒட்டுமொத்தம் வெயில் குறைந்து குளிர்ச்சியான சீதோஷ்ணிலை ஏப்ரல் 12, 13, 14 தேதிகளில் அமைய இருக்கிறது. வெயில் குறைந்தாலும் மழை வருவதற்கு முன் வியர்வையும் புழுக்கமும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நாட்களிலே உள் மாவட்டங்களிலே மாலை இரவு மழைப்பொழிவு தொடரும் நிலையில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு ஏப்ரல் இறுதி வாரத்திலும், ஏப்ரல் இறுதி வாரத்தை விட மே மாதத்தில் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த ஆண்டு கோடை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த அப்டேட்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று பற்றாக்குறையாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அது சற்று ஏறுமுகத்தில் தெரிகிறது. அதாவது பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பொழிவையும் அணைகளை நிரப்பாமல் நீர்வரத்தை கூட்டும் மழைப்பொழிவுமாக ஜூன் மாதத்தில் இருக்கும் என்று தெரிகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும், ஆனால் அது அணையை நிரப்புவதற்கு சாதகமில்லை. மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து இறங்குமுகத்தில் சென்று ஜூன் 12 திறக்கும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஆகஸ்ட் மாத வாக்கில் திறக்கும் அளவிற்கு சாதக சூழல் தெரிகிறது. இது வந்து இந்த கோடைக்கான ஒரு அப்டேட்ஸ். ஓகே, நான் காலையிலேயே வந்து நம்ம கிளைமேட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மங்கின மாதிரி ஒரு வெயிலாக தான் இருந்தது. எப்பயும் வந்து 7-7.5 ஷார்ப்பாக அடிக்கும், இன்றைக்கி வந்து ஒரு மங்கின மாதிரியான ஒரு வெயில் இருந்தது. நான் உடனே சாருக்கு வந்து கால் பண்ணி இதுக்கான ஒரு சேஞ்சஸ் என்னமோ தெரியுதே, இதுக்கு வந்து வெதர் அப்டேட் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட விஷயமான ஷெட்யூலில் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டினியூஸாக உங்களுடைய அப்டேட் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி.